பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்சடாய் ஊழியங்கள் வழங்கும் 100 ஸ்தோத்திர பலிகள். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, ஸ்தோத்திரம். என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீரே, ஸ்தோத்திரம். யோசேப்பின் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தவரே, ஸ்தோத்திரம். நீர் மீட்டுக்கொண்ட ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீரே, ஸ்தோத்திரம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்றவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக என்றதற்காக ஸ்தோத்திரம். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறவரே, ஸ்தோத்திரம். தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீரே, ஸ்தோத்திரம். உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனே, ஸ்தோத்திரம். உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுபவரே, ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருமே, ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளுபவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்றவரே, ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லதே, ஸ்தோத்திரம். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குபவரே, ஸ்தோத்திரம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுகிறவரே, ஸ்தோத்திரம். தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறவரே, ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறவரே, ஸ்தோத்திரம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்றவரே, ஸ்தோத்திரம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும் என்றவரே, ஸ்தோத்திரம். 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரே, ஸ்தோத்திரம். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றவரே, ஸ்தோத்திரம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றதற்காக ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றவரே, ஸ்தோத்திரம். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதற்கும் என்றவரே, ஸ்தோத்திரம். வாதை நிறுத்தப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதையை நிறுத்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றவரே, ஸ்தோத்திரம். பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்த போது வாதையை நிறுத்தினவரே, ஸ்தோத்திரம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் என்றவரே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்றவரே, ஸ்தோத்திரம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம். கர்த்தரி நாமும் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்றவரே, ஸ்தோத்திரம். எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் என்றவரே, ஸ்தோத்திரம். அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன் என்றவரே, ஸ்தோத்திரம். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். வில்லையும் பட்டயத்தையும்
யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும் என்றவரே ஸ்தோத்திரம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றவரே ஸ்தோத்திரம். நான் உன்னை குணமாக்குவேன் என்றவரே ஸ்தோத்திரம். என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கியவரே ஸ்தோத்திரம். தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவரே ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்றவரே ஸ்தோத்திரம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் தந்தவரே ஸ்தோத்திரம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அனுப்பினார் என்றவரே ஸ்தோத்திரம். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கியதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்றவரே ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்றவரே ஸ்தோத்திரம். பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தவரே ஸ்தோத்திரம். நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை குணமாக்கியவரே ஸ்தோத்திரம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரே ஸ்தோத்திரம். உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று விடுதலையாக்கப்பட்டு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்றவரே ஸ்தோத்திரம். உன் பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்றவரே ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றவரே ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்றவரே ஸ்தோத்திரம். உங்கள் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்றவரே ஸ்தோத்திரம். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைங்கருக்கும் என்னை விடுவித்தவரே ஸ்தோத்திரம். என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்றதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் என்றதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீரே ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்றதற்காய் ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தவரே ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிப்பவரே ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் என்றவரே ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்றவரே ஸ்தோத்திரம். உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தவரே ஸ்தோத்திரம். உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்றவரே ஸ்தோத்திரம். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம். உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்றவரே ஸ்தோத்திரம். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாச ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.